ஊனமுற்ற பிள்ளைகள் பிறப்பது பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மந்த புத்தி இருக்கிறதுக்காக நீ செஞ்ச குற்றம் இல்லை, ஊமை பிள்ளை பிறந்திருக்கான், மலைச்சிக்கல் சரியான மழை பிரியாமலும் நீர் பிரியாமல் இருந்தால் அந்த சமயத்துக்கு கருவு தைச்சா அந்த பிள்ளை ஊமை இருக்கிறான், ஏழை பிள்ளை கூட பிறக்கிட்டான், உடம்பு பூராமே விஷமாக போச்சு, நீர் மழை நீரும் சரியாக புரியல, மழை புரியல, அப்போ குறை கருவு தைச்சா கூட்டு பிள்ளை பார்ப்போம், அப்போ அவன் மாதிரி ஆறு மேலே குறைஞ்சது பிள்ளை மேலே குறை சொல்கிறது ஓ மேலே குறைதும். ஆக இந்த அறிவு எப்போ வரும்னு கேட்டான். பெண்கள் இருந்தால் பெண்கள் என்ன செய்யணும், ஆசான் தான் அகத்தீசன் வணங்கி எனக்கு உணர்த்துன்னு கேட்டான்றி அவர் நினைச்சவே போதும், சரியானபடி வெளியே போகும், சரியான நீர் பிரியும், தூரமாகும், தீட்டு வெளியாகணும், தீட்டு வெளியாகாவிட்டால் அதுவே பிரச்சனை ஆகும். எல்லாம் கூட ஒரு ரகசிய நூல்கள் இருக்குது, ஆனாலும் யாராவது மகா நினைத்தால் தான் உணர்த்துவார், அப்போ உணர்த்தக்கூடிய ஒன்று. அப்போ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. மனிதன் சிறப்பான அறிவு உள்ளவனாக இருக்கின்றால் தாய் உயர்ந்த உடல் ஆரோக்கிய உள்ளவனாக இருக்கணும், தாய் ஆரோக்கியத்தை மையமாக கொண்டு தான் இந்த உடம்பு, ஆக தாயுடைய இயல்பு அறிந்து தான் நம்ம நடந்துக்கணும். தாயுடைய குற்றம் மந்த புத்தி, தாயோட குற்றம் ஊமை பிள்ளை, தாயோட குற்றம் கூட்டு பிள்ளைன்னா, ஆக இதை திருமூலத்தை சொல்கிறார். ஆகவே ஒரு பெண் வந்து என்ன செய்ய வேண்டும், ராமணி சாமியில் கூப்பிடணும், ராமணி சாமியில் அழைச்சா என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உனக்கு என்னென்ன குறை இருக்குது அவனோட ஒரு ஆசை, ராமணிக சாமி உடத்துவார், மாணிக்கவாசம் உணர்த்துவார். ஆக ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்றால் அவன் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறான், ஆழ்ந்து சிந்திக்கிறான் என்றால் ஆசான் ஆசி பெற்றிருக்கிறான், ஆசி பெறாமல் உனக்கு அறிவு வராது. உடம்பை ஒரு சொன்னவர் ஒருத்தர், உடம்பால் அழகில் உயிரால் எழுதி வர்ணர், திடப்படமஞ்சானம் சேரமாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தினார். அது என்ன உபாயம் தான், உடம்பும் வளரணும் உயிரும் வளரணும், இதை ஞானிகள் தான் தெரிவாங்க, யாருமே அவ்வளோ டேஸும் நினச்சிடாதீங்க. இந்த வார்த்தை இப்போ அது பாடல் இப்போ கேட்கறதுக்கு இலக்கம் இருக்கும், உடம்பால் அழகில் உயிரால் எழுதி, எல்லா மனுஷனும் எப்போ அழிஞ்சானா, ஒன்றும் உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா செத்துப்போம், அது வேறு ஏதாவது விபத்து தான் செத்துப்போம், ஆனால் ரெண்டுமே காப்பாற்றணும், உடம்பையும் காப்பாற்றணும் உயிரையும் காப்பாற்றணும். அப்போ ஒரு மர்மமான விஷயம், அது ஞானிகள் தான் தெரியும், உடம்பையும் வளர்க்கணும் உயிரையும் வளர்க்கணும். அப்போ அது உடம்பு என்பது சுக்கிரத்தின் மையமாக கொண்டது, அதே மாதிரி செலவு செஞ்சால் வீண் போவான், செலவு செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை வந்துடும். இவ்வளோலாம் பல பிரச்சனை இருக்குது, எந்த உடம்பு காமத்துக்கு காரணமாக இருக்கோ அதே தேகம் ஞானத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த அரகசியம் எப்போ தெரியுனா, ஒரு முதுபெரும் ஞானிகள் ஆசை இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது உனக்கு. எந்த உடம்பு காமத்துக்கு காரணமாக இருக்கோ, எந்த உடம்பு நிறத்தறி மூப்பு காரணமாக இருக்கோ, எந்த உடம்பு நோய்க்கு காரணமாக இருக்கோ, அதே உடம்பு ஞானத்துக்கு காரணமாக இருக்கு. யார் கேட்கணும், கேட்க வேண்டும் ஆசா ஞானப்பட்டிதனை. முருகப்பெருமான் தான் உண்மை அறிந்தார், மனிதன் ஏன் பிறந்தான், ஏன் நரதறி வந்தது, ஏன் சாக வேண்டும், இது எப்படி தடுப்பது என்று அறிந்த ஒரே ஆசான் ஆறுமுக பெருமான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.